ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்கலாங்க. எப்போவும் ஒரே மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க் செஞ்சு குடிக்காம இது போல் ஒரு வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி குடிப்பாங்க, பெரியவங்களுக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். ஒரு கரண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவுக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா போதுமான அளவுக்கு ஊற்றிக்கணும், ரொம்ப கம்மியாக ஊற்றிடக்கூடாது. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவுமே வராத அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி கிண்டி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல கூழ் பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம எப்போவும் கூழ்லாம் கிண்டுற மாதிரி நல்லா கிண்டிக்கணும். ஃபஸ்ட்டு கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்து எத்தனை வாட்டி வரணும்னா ஒரு 5-6 நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா வெந்து வரும். நல்லா இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ நல்லா கூழ் பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது அடுப்பை அமைத்திடலாம். நான் அடுப்பை அமைத்திட்டேன். அப்படியே இதை தனியாக வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக சில பொருட்களை நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் போல் பாதாம், 1 1/2 முடி தேங்காய், 1 சின்ன பீட்ரூட் எல்லாத்தையுமே நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட், தேங்காய், பாதாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பை அதிகரிக்கும், கெட்ட கொழுப்பை அழிச்சிரும். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வடிகட்ட போகிறோம். நம்ம எப்போவும் தேங்காய் பால்லாம் எடுப்போம்ல, அதே மாதிரி தான். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வடிகட்டி தனியாக தேங்காய் பால் எடுத்துருவோம். அதே மாதிரி இதுலேயும் செய்ய போகிறோம். இப்போ அந்த பீட்ரூட்டுடைய சக்கை, அந்த தேங்காவுடைய சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நல்லா வடிகட்டிட்டு இந்த பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க இந்த கேப்பக்கூட இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து உப்பு போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், அல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது கூடவே வெல்லம் சேர்த்துட்டு அதையும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டு குடிப்பாங்க. தேங்காய், பாதாம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்குங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க டெய்லி இதை வந்து காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெயிலுக்கு இதமாக டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.